சமையலறை. ஹலோ, வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் ஐட்டம் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்றதை பற்றி நான் காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பருப்பு உசிலி, வாழைப்பூ பருப்பு உசிலி பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு சுத்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நான் அதை வச்சு ஒரு கட்லெட் எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இப்போ நிறையா பசங்களுக்கெல்லாம் வாழைப்பூ அதை உசிலிலாம் பிடிக்காது. அவெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் வந்து பெரியவா பருப்பு உசிலி சாப்பிட்டுட்டு ஈவினிங் அதை வச்சு இந்த மாதிரி ஒரு கட்லெட் அது மாதிரி பண்ணி கொடுத்தானா பசங்கள்லாம் சாப்பிட்ருவா. ஸோ நாம் வந்து இதில் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு வேணும்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், அப்புறம் இந்த ஆனியன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இல்லை இந்த பிரெட் க்ரம்ஸ், பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பிரெட் க்ரம்ஸ் போடலைன்னாலும் பரவாயில்ல, இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் அந்த பொட்டுக்கல்லை கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஸ்டிப் டவாக வந்திருக்கும். இதை வந்து நம்ம ஆலு இந்த உருளைக்கிழங்கு பேட்டிஸ்லாம் பண்ணுற மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது சாஸ் கூட பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க சாப்பிட்ருவாங்க. நீங்கள் வந்து பருப்பூசலி சா குழந்தைங்களுக்கு சாப்பிடலேன்னு பண்ண வேண்டாம். இது மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாமா? டீப் ஃப்ரை பண்ணணும்னாலும் பண்ணலாம், டீப் ஃப்ரை பண்ணணும்னாலும் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா இப்படியே பண்ணால் கொஞ்சம் அலந்து போயிடும். அதுக்கு கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் மைதாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து இதை டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் போடணும். பிரெட் க்ரம்ஸில் டீப் ஃப்ரை பண்ணணும்னா அந்த மாதிரி தான் பண்ணணும்.